மகனே, நாலஞ்சு பிள்ளைகளை பெற்றிருந்தால் நாட்டுக்கு ஒரு மகனை கொடுப்போம் என்று நானும் கூறிப்போடு உன்னை அனுப்பி வைப்பேன். எனக்கு இருக்கும் செல்வம் ஒருவன் தானடா. அம்மா, ஒரு மகனை பெற்ற தாங்களே இப்படி கண்ணீர் விட்டால் 40 கோடி மக்களை பெற்றெடுத்த பாரத மாதாவின் கண்களிலே வழியும் கண்ணீரை யாரம்மா துடைப்பது? அவள் கரங்களிலே சுட்டியிருக்கும் விலங்கை யாரம்மா உடைப்பது? குமரா, ஊருக்கு போயிருக்கும் மனைவி ராமாயை திரும்பி வந்து என் கணவர் எங்கே என்று கேட்டால் நான் என்னப்பா பதில் சொல்லுவது? ஆமா, தாலி கட்டிய காலத்தை விட தாய்தான் உயர்ந்தவன், பெற்றெடுத்த தாயை விட பிறந்த பொன்னாடுதான் எனக்கு பெரிது என்று அவளிடம் கூறிவிடுங்கள். என்னம்மா திகைக்கிறீர்கள்? நாளை மலரப் போகும் சுதந்திர இந்தியாவுக்கு உங்கள் மகனும் ஒரு காரணம் என்றால் அது உங்களுக்குத்தானே பெருமை. உன் வீரமும் தியாகமும் இந்த நாட்டு விடுதலைக்கு ஒரு வித்தாகட்டும். மரியாதையாக எல்லோரும் கலைந்து செல்லுங்கள். தலையாவிட்டால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம். உங்கள் சட்டத்தை உடைத்தறியத்தான் இந்த போராட்டம். தடையில் இப்படி ஊர்வலம் செல்வது குற்றம். தன்மானமற்ற உங்களை போன்றவர்கள் இந்த மண்ணிலே பிறந்ததை விடவா குற்றம்? அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அடிபணிந்து நடப்பதுதான் எங்கள் கடமை. பிற நாட்டிலிருந்து பிழைக்க வந்தவர்கள் போடும் பிச்சை காசுக்காக அவர்களுக்கு நெஞ்சாவளம் வீசுபவர்களை இமய முதல் குமரி வரை என்று இந்திய மக்கள் குதித்தெழுந்து விட்டனர். நாட்டை வேட்டைக்காராக்கிய நயவஞ்சகர்களை அடித்து வளர்த்தத்தான் போகிறார்கள். கூடிய சீக்கிரம் கோட்டையிலே எங்கள் மூவண்ண கொடி பத்தொழி வீசி பறக்கத்தான் போகிறது. அப்போது இதே கரங்கள் எங்களுக்கு வெஞ்சாமரம் வீசத்தான் போகும். இளமை பருவத்தை திரையிலே கழித்து நீராக்கிக் கொள்ள முடிவு செய்தும் தாயா? தள்ளாத வயதிலே கையிலே கோரேந்தி தந்தி யாத்திரைக்கு புறப்பட்டிருக்கிறார் அண்ணல் மகாத்மா காந்தி என்றால் இந்த வயதிலே உங்களுக்கு பயந்து வீட்டிலே பதுங்கி கிடக்க நாங்கள் அந்த கோழைகளா? இந்த உடலுக்கு கண் இரண்டு, கையிரண்டு, கால் இரண்டை கொடுத்த ஆண்டவன் உயிரை மட்டும் ஒன்றாக படைத்து விட்டானே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் நாங்கள். இந்த உடலுக்கு மட்டும் பல உயிர்கள் இருந்தால் இந்த நாட்டின் விடுதலைக்காக அடுத்தடுத்து கொடுத்துக் கொண்டே இருப்போம். கீழே எரிந்துவிட்டு ஓடப் போகிறீர்களா? இந்த தடிக்கு இரையாடப் போகிறீர்களா? கொடிபிடித்து கொள்கை முழக்கம் செய்ய வந்த நாங்கள் உங்கள் தடியடிக்கா பயந்து விடுவோம். இந்த கொடி சுதந்திரம் என்று பிறப்புரிமை என்று வீர கச்சனை செய்த பால கங்காதர திலகர் பிடித்த கொடி. இந்த கொடி சுதேசி கப்பல் விட்டு சிறையிலே சக்தியுத்த சம்பள் சிதம்பரனார் பிடித்த கொடி. இந்த கொடி அஞ்சாவிடம் மடைத்த வீரன் பாக்கிநாதன் பிடித்த கொடி. இந்த கொடி சுதந்திரமே என்று முச்சு இந்த நாட்டு மக்களின் நன்மாதே தன்வாழ்வு என்று நினைக்கும் எங்கள் பெருந்தலைவர் பிடித்த கொடி. உயிரே போயிலும் இந்த கொடி விடமாட்டோம். வரப்பாக்கி Thank you.
My father's name is Kishan Singh Sandhu. My mother's name is
ஹிந்துஸ்தானி சட்டை வாழ்க்கை ருசி திருவி வெல்ல ஹிந்துஸ்தானி Gracias.